நம்ம பார்க்க போறது ஃப்ரைட் பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் பாசிப்பயிர், ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு, நாலுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை சன்னமாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன், சீரகம், அப்புறம் நெய். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் சிறு பருப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக கருகாமல் ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ள ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டு ஊற போடணும். நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த ஊற வச்ச பச்சரிசியில் இந்த ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு கூட சேர்க்கணும். நல்லா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு இறக்க வேண்டிய இறக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு சிறு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி விடணும். இது கொஞ்சம் கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பச்சரிசி நல்லா கழுவிட்டு வரலாம். நார்மல் பொங்கலில் நம்ம இந்த பருப்பை ஃப்ரை பண்ண மாட்டோம். ஆனால் இதில் வந்து அந்த பருப்பு வந்து ஃப்ரை பண்ணுவோம். சிறு பருப்பு அது கூட 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே ஃப்ரை பண்ண சிறு பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம குக்கருக்கு மூடி வச்சுக்கோம். ரீஹீட்ஸ் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பெப்பர் சீரகம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இடிச்சுட்டு போட்டால்தான் நல்லா இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாயில் வராமல் நடுவில் எடுத்து எடுத்து போடாமல் இப்போ முடிச்சுதான் போட்டால் பசங்களும் பெரியவங்களுக்கு சில பேர் அப்படியே எடுத்து போடுவாங்க. அப்படி எடுத்து போட்டால் அதோட மெடிசினல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம உள்ளே போகாது. அதனால் நம்ம பொடிச்சுட்டு போட்டலாமல் அப்படியே முழுசாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுட்டு தான் போடுவேன். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அந்த ரைஸு பருப்பெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது நம்மளோட இஷ்டம்தான். இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும்னா கூட ஆகிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட இறக்கிடலாம். நம்மளோட இஷ்டம் பொறுத்து தான் அது. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தாளிக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லாவே புளிக்கும். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே கீழ கூட பண்ணிக்கலாம் தாளிக்கிறது. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இதில் இடித்து வச்சுட்டா பெப்பர் ஜீரா போட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஜிஞ்சர் போட்டு அப்புறம் ஃபஸ்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன், கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. அதான் பொங்கலில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ரிச்சாகவும் இருக்கும். தெரியும்ல உங்களுக்கு எல்லாம், நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்புறம் கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் நல்லாவே போடுவேன். ப்ளஸ் பெருங்காயம் நல்லது இல்லைங்களா டைஜஷனுக்கு. அப்புறம்
அப்புறம் பொங்கலுக்கு இந்த தாளிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து உப்பு போடுறேன். நான் இதுலவே போடுறேன் உப்பு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல் வருது வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு பொங்கல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டீர் பண்ணிக்கோங்க. நெய் வாசத்தோடு நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வாட் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போது நம்மளோட ஃப்ரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் நம்மளோட ஃப்ரை பொங்கல் டிஷ் அவுட் பண்ணிட்டேன். இருங்க என் பொண்ணுக்கு டேஸ்ட் கொடுக்குறேன். ஒன்று சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் என் பொண்ணு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு எப்படி இருக்கேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.